Hey guys, so welcome to Mr. Ro YouTube channel. So, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருக்கிற கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். சோ ரீசென்ட் டைம்ஸ்ல சோஷியல் மீடியாலயும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி பயங்கரமான ஹைப் கொடுத்த ஒரு பிளேஸ் இது. இப்போ கூட்டத்தை பாத்தீங்களா தெரியும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துல அப்படின்ட்டு. நீங்க பைக்ல வரீங்களா திருமங்கலம் தாண்டோனே ரைட் எடுத்தீங்கன்னா அண்ணா நகர் மெயின் ரோட்ல இருக்கும், லெஃப்ட்ல பாத்தனே வந்தீங்கன்னா கூட்டம் இருக்கும், அதுதான் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். இல்லைன்னா நீங்க மெட்ரோல வரலாம், நாங்க போன மாதிரி மெட்ரோ வந்து நியரஸ்ட் மெட்ரோ வந்து அண்ணா நகர் டவர் மெட்ரோ வந்து இதுக்கு பக்கத்துல இருக்கும். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டோட ஒரு அந்த கேஷ் கார்டு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம எதுவுமே வாங்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ மீதி இருக்கோ அதை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணி கேஷாக கூட வாங்கிட்டு போயிடலாம். கார்டு ரீசார்ஜ் பண்ணோன்னே முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த சிக்கன் பார்பிக்யூ அந்த ஸ்மோக்ஸ்லாம் வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பார்த்தோன்னே வாங்கி ஆகணும்னு முடிவு எடுத்துடும். ஸோ இதில் ஒரு ஷவர்மாவும் ஒரு போன்லெஸ் மலாய் சிக்கன் சொல்கிறாங்க. ஸோ அது ஆர்டர் பண்ணிடுவோம். அண்ட் அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற ஸ்டால் இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்றது சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டுருந்தோம். ஸோ எல்லாம் பீஸாவும் சரி பர்கரும் சரி நம்ம முன்னாடியே வச்சு செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் பாஸ் ஆகிடும் பிகாஸ் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியா. ஸோ அப்படியே நான் ஒரு ரவுண்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போனேன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸுக்கான ஒரு டைம் பாஸுக்காக ஒரு ட்ராம்பலின் பார்க் இருக்குது. ஸோ ட்ராம்பலின் பார்க் வந்து மேலே இருக்குது. இது எவ்வளோன்னா ஒரு ஒரு பர்சனுக்கு 100 ருபீஸ் 30 மினிட்ஸ்க்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சாக்ஸ் தருவாங்க, அது நம்மளே எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ 200 ருபீஸ் பே பண்ணணும் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே காலில் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கும் சேர்த்து ஒரு 200 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிட்ட அப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து அதுக்கு டேபிள் பிடிச்சி வெயிட் பண்ணுற டைமில் இங்கே டைம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் டைம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் நீங்களும் நிம்மதியாக போய் ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஹேங் அவுட் ஸ்பாட்டாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ கூட்டம் இருக்குன்றத பார்த்தீங்கல்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு டேபிள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மேலே போய் உட்காந்து ஒரு கும்பலாக வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் டேபிளில் உட்காந்து இடம் பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், ப்ளஸ் டேபிளும் கிடைக்கும், வந்தவொடனே சாப்பிட்லாம். ஸோ ஆர்டர் பண்ணிட்டு இப்படி வெயிட் பண்ணே இருக்கிற டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபுட் வந்துடும். ஸோ அதான் டைம் பாஸ் ஆகிடும். ஸோ அப்படியே அந்த ஃபுட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் இப்போ போயிட்டு ஆக்சுவலாக ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வர வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற வேலையை தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்ற ஒரு 3-4 பேர் நாங்கள் இந்த டேபிளே தான் வாங்கிருக்கோம், இங்கே நகரவே இல்லை. ஸோ இதுதான் அந்த மலாய் சிக்கன் கபாபோ ஏதோ ஒன்று. ஸோ அதே கடையில் ஷவர்மாவும் வாங்கினு சொல்லல. ஸோ இதுதான் அந்த ஷவர்மா. ஸோ பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு, அந்த எவ்வளோ அட்ராக்ட் பண்ணிச்சோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்தது, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இந்த சிக்கன். ஆக்சுவலாக இதுதான் எங்கள் டின்னராகவே இருந்தது, அந்த ஷவர்மாவும் அந்த சிக்கனும் என்னோடய டின்னராக இருந்தது. ஸோ மற்றவங்க என்ன நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க. அப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க இந்த இடத்துக்கு அப்படின்னா முதல்ல எல்லா கடையும் போய் சுற்றி பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் சுற்றி பார்த்த கடையெல்லாம் என்னென்ன வாங்கலாம் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவீங்க, அப்புறம் ஆர்டர் கலெக்ட் பண்ணணும். ஸோ 3 வாட்டி ரவுண்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்களே என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு போகும்போது எவ்வளோ பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு 500 ரூபாய்க்கு போடலாமா 1000 ரூபாய்க்கு போடலாமா எவ்வளோ சாப்பிடுவோம் அப்படின்றது ரேட் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு கார்டு வாங்கணும், அதுக்கு 500 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு கார்டு வாங்கினாங்க, அது ஒரு 500 ரூபா போட்டாங்க. அதுக்கப்புறம் அது பத்தலை, திருப்பி ஒரு 500 ரூபா போட்டோம், திருப்பி ஒரு 200 ரூபா போட்டோம். ஸோ கடைசியாக நாங்கள் 200 ரூபா போடும்போது தான் கேட்குறோம் ரீஃபண்ட் பண்ணுவீங்களா எங்களுக்கு, இன்கேஸ் எங்களுக்கு வந்து கார்டு செலவாகலை அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் செம பல்ப் வாங்கணும். ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக ஒரு 2000 ரூபா போட்டு எப்படியோ செலவு தான் பண்ண போகிறோம், ஒரு 5-6 பேர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 செலவாகிடும். ஸோ 2000 ரூபா போட்டு நம்ம நிம்மதியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் மீதி இருந்தால் ரீஃபண்டும் வாங்கிட்டு போகலாம். இப்போ கடைசியில் எங்கள் கார்டில் எவ்வளோ மீதி இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா 20 ரூபா தான் இருந்தது. பீஸா பார்த்தீங்களா இந்த நேராக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாமல் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சு சும்மா சுற்றி பாருங்கள், எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு ரவுண்டு போயிடுவோம், நம்மளுக்கு தெரியும் மேபி என்னென்ன இருக்குது என்னென்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் நாங்கள் இந்த ரயிலில் போகும்போது இந்த பொரிச்ச பரோட்டா பார்த்தோம், அந்த பொரிச்ச பரோட்டான்னு ஒரு கடை பார்த்தீங்களா. ஸோ அந்த கடையில் தான் அந்த கிளி பரோட்டா வாங்கணும். ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் ஃபர்தராக வரும். கிளி பரோட்டா அது ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு செம ஃபுல் ஃபீலிங்காக இருந்தது. அதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறீங்க அந்த பர்கர் வாங்கணும், அந்த பர்கர் வந்து ஒரு 250 ருபீஸ் சம்திங் வந்தது. ஸோ அது வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது. நீங்கள் ஒரு மெக்டானல்ஸ் அப்படி போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த பர்கர் மீல் அவ்வளோ உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்குமான்னு தெரியல, பட் அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது. ஒருத்தர் ஃபுல்லாக சாப்பிட்லாம், பட் நாங்கள் ஒருத்தர் சாப்பிடல, ஆளாக ஒரு ஒரு பைட் சாப்பிட்டோம். ஸோ எப்படி அந்த பர்கர்லாம் செய்கிறாங்க அப்படின்னு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? இட்டாலியன் பேப்பரி சிக்கன் பீட்சா. ஓகே, பர்கர் பீட்சா பர்கர். ஓகே, அதான் எது நம்மளது எது அதுதான் தெரியல.
ஓகே அவங்களாம் பார்த்து எது கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம ஆர்டர் போடுறது வழக்கம் போல் அப்படி வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன் ஓகே எப்படி பண்ணு ரெடி ஆகுது கொடுக்குறீங்க பொம்மை செஞ்சு காட்டுறேன் சொல்லுவா பண் எப்படி ரெடி ஆகுது இருப்பாங்க பீஸாக்காகவோ நல்லா சர்க்கஸ் பண்ற மாதிரி இப்படிதான் ஒன்னொன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு ஸோ இப்படிதான் நம்ம எல்லாத்தையும் சும்மா பார்த்துட்டு நம்மளே நம்மளுக்கு டைம் பாஸ் பண்ண வேண்டியதுதான் அண்ட் தென் எல்லாமே நம்மளுக்கு டேபிளுக்கு வந்துருச்சு ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இந்த மலாய் சிக்கன் கபாப் போன்லெஸ் 4 பீஸ் வந்தது ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் த மெயின் டிஷ் நீங்கள் சாப்பிட்டதில் இது ஒரு 190 ருபீஸ் அது இப்போ இதுதான் கிளி பரோட்டா இந்த கிளி பரோட்டா இந்த பொரிச்ச பரோட்டான்ற கடையில் காமிச்சோம்னா அதில் பார்த்தோம் இது சிக்கன் ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் வரத்துக்கள் காலி பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் காமிக்க முடிஞ்சது இது வந்து ஒரு 450 ருபீஸ் ஆச்சு ஸோ ஃபைனலி நம்ம இந்த கிளி பரோட்டாவோட அன்பாக்சிங் சி அன்லீஃபிங் வீடியோ பார்க்கலாம் ஸோ இதுதான் கிளி பரோட்டா இதுதான் நம்ம அந்த அவன்லேருந்து வந்த அந்த வீட் பேஸ் பீஸா ஸோ டாப்பிங்லாம் எல்லாம் சூப்பராக இருந்தது அந்த பேஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ சில பேருக்கு சில பேர் பிடிக்காது பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ஜாய் பண்ணோம் ஸோ இதுதான் கடைசியாக வந்தது மோமோ நூடுல்ஸ் சூப் எப்படி வேணால் சொல்லலாம் எல்லாமே கலந்து இருந்தது ஐட்லாலி ஜிகதண்டா ஒரு ஜிகதண்டா வாங்கினீங்கன்னா ஐஸ்கிரீம் ஃப்ரீ அவ்வளோதான் இதோட லாஸ்ட் டைக்யூ சாப்பிட்டு முடிச்சாச்சு அண்ட் எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 பேர் போனோம் ஸோ டோட்டலாக ஒரு 1800 ருபீஸ் செலவாச்சு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 300 ரூபா ஸோ ரீசனபிள் தான் சொல்லுவோம் ஸோ நல்லா டேஸ்டி டேஸ்டியாகவும் சாப்பிட்டோம் நிறைய டிஷ் சாப்பிட்ட மாதிரி இருந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ கடைசியாக முடிச்சுட்டு போகும்போது ரோஸ் மில்க் ராஜாவில் ஒரு ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு போனோம் ஸோ அதோட டம்மி பயங்கர ஃபுல்லாக ஆயிடுச்சு ஸோ வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஏற்கனவே நீங்கள் கோரா போயிருந்தீங்க அப்படின்னா எதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை பை